வெல்கம் பேக் டு அவர் சேனல் யூடியூப் ரேம் கேலா ரெடி பை நல்லா இருப்பீங்க சொல்லி நம்புறேன். இன்னைக்கு நம்ம வந்து எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஎம் காருக்கு தான் வந்து பானா வந்திருக்கோம். வந்து பார்த்தா நம்ம வந்து இங்கே வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தோம், அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்துதான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்தா இப்போ இங்கே வந்து வீடியோ வந்து எடுக்க வந்திருக்கோம். ஸோ போன தடவை வீடியோவில் வந்து பார்த்தா நான் கிட்டத்தட்ட ஒரு 10+ கார்ஸ் வந்து பார்த்தா காமிச்சிருந்தேன். அதில் எந்த காருமே நீங்கள் வந்து ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தா இந்த ஷோரூமில் வந்து ஃபைன் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தா சேல்ஸ் ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தா புதுசாக நிறைய கார் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தா இருக்குது, நம்ம ஒன்றொன்னா தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன தடவை நம்ம ஏஎம் காஸ்ட்டில் வந்து பார்த்தா ஸ்விஃப்ட்லேருந்து ஸ்கோடா சூப்பர் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தா வீடியோலேருந்து கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த தடவையும் வந்து பார்த்தா நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் கார்ஸ் வந்து பார்த்தா இருக்குது, அது ஒன்றா வந்து பார்த்தா நம்ம வந்து வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ, ரெண்டாவது தடவை லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோன்னு சொல்கிறேன். சரி வாங்க டக்கு டக்குனு வீடியோவில் போய் எல்லா கார்ஸையும் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து தெரியும் எத்தனை கார்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நடுவில் விட்டுருப்பாங்க. அந்த சைடு அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தா லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்தா கார்ஸ் வந்து பார்த்தா இருக்கும். ஏஎம் கார்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சப்போஸ் தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்தா இவங்க வந்து 1990s வந்து பார்த்தா இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வென்டோ பாருங்களா செம சூப்பராக வந்துருக்கு. ஸோ ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்த்தா அந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ அந்த லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து கார்ஸ் வந்து விட்டுருப்பாங்க. ஸ்டார்டிங் பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா கார்ஸுமே வந்து பார்த்தா இவங்ககிட்ட வந்து பார்த்தா அவைலபிள் வந்துருக்கு. ஸோ இவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜாக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா வண்டிகளையும் ஒரு பேப்பர் வந்து பார்த்தா வச்சிருக்காங்க, அதிலேயே எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து பார்த்தா இருக்குது. ஸோ ஈஸியாக நீங்களே வந்து பார்த்தா எல்லா காரோட இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தா டக்குன்னு நீங்களே வந்து பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். வண்டி ஆல்டோ, ஆல்டோ வந்துல இதில் எல்எக்ஸ்ஐ மாடலு 2021 இது வண்டி வந்திருக்கு. பெட்ரோல் வேரியண்ட்டு ப்ளூ கலரு, 31,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, சிங்கிள் ஓனர் தான். ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு 69 ரிஜிஸ்ட்ரேஷனு, ரேட்டு வந்து 4,65 கேட்காங்க. வந்தீங்கன்னா நெகசிபிள் பண்ணி கொடுப்பாங்க. இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்டிவாக தான் இருக்குது. இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ஜெட்டால் ஆட்டோமேட்டிக் கியரு, இதில் 2015 மாடலு, பிளாக் கலரு, டீசல் வேரியண்ட்டு, 72,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, ரெண்டு ஓனரு, இன்சூரன்ஸ் ஆக்டிவில் இருக்குது. ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 11 lakhs சொல்லுதாங்க. வந்தீங்கன்னா நெகசிபிள் பண்ணி தருவாங்க. ஸ்கார்பியோ எஸ்டன் மாடல் வந்து 17, டீசல் வேரியண்ட்டு, ஒயிட் கலரு, 76,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, சிங்கிள் ஓனர் தான், இன்சூரன்ஸ் ஆக்டிவில் இருக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 75, ரேட்டு பார்த்தீங்கன்னா 14,75 சொல்லுதாங்க. வந்தீங்கன்னா நெகசிபிள் பண்ணி தருவாங்க. நான் வென்டோ ஆட்டோமேட்டிக் கேரு, 15 மாடலு, டீசல் வேரியண்ட் தான், சில்வர் கலரு, இதில் கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு 180 ஓடி இருக்குது, ரெண்டு ஓனரு, இன்சூரன்ஸ் இப்போதைக்கு ஆக்டிவ் இல்லை, வந்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணி தந்துடுவாங்க. ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6,50 சொன்னாங்கன்னா வந்தீங்கன்னா நெகசிபிள் பண்ணி தந்துடுவாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு 65. இது வந்து ஸ்விஃப்ட்டு, ஸ்விஃப்ட்டில் டாப் மாடலு ஜெட்டல் எக்ஸ்பிரஸ்ஸு, இது வந்து 19 மாடலு, பெட்ரோல் வேரியண்ட்டு, ப்ளூ கலரு, கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு 32 தான் ஓடி இருக்குது, ரெண்டு ஓனர்ஷிப்பு, இன்சூரன்ஸ் ஆக்டிவில் தான் இருக்குது, ஆனால் ரேட்டு வந்து 7,75 சொல்லுதாங்க. வந்தீங்கன்னா நெகசிபிள் பண்ணி தருவாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு 76. வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ராபிட்டு, ராபிட்டில் ஆட்டோமேட்டிக்கு, இது ரேட்டு வந்து உங்களுக்கு 11,50 சொல்லுதாங்க. வந்தீங்கன்னா நெகசிபிள் பண்ணி தருவாங்க. மாடல் வந்து 18, டீசல் வேரியண்ட்டு, ரெட் கலரு, 61,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, சிங்கிள் ஓனர் தான், இன்சூரன்ஸும் ஆக்டிவில் தான் இருக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 76. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனர், ஃபார்ச்சுனரில் வந்து இது 15 மாடலு, டீசல் வேரியண்ட்டு தான், சில்வர் கலரு, கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு 1,48 ஓடி இருக்குது, ரெண்டு ஓனரு, இன்சூரன்ஸ் வந்து ஆக்டிவில் இல்லை, வந்தீங்கன்னா நம்ம போட்டு தந்துடலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு 76, ரேட்டு வந்து 16,50 சொல்லுதாங்க. வந்தீங்கன்னா நெகசிபிள் பண்ணி தருவாங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏஎம் கார்ஸோட எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் எல்லாரும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து பார்த்தா நிறைய கார்ஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், இதுக்கும் மேலே என்ன கார்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தா கண்டிப்பாக அதையும் நம்ம வந்து கவர் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ, பாய் 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 பாய். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட அந்த கார் வீடியோ வந்து பார்த்தா முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தா 2021 லாஸ்ட் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தா 2022 தான் வந்து பார்த்தா நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் இதை வந்து பார்த்தா டைட்டில் இந்த மாதிரி லாஸ்ட் வீடியோலாம் போடுவாங்க ஒரு கிளிக் வெயிட்டுக்காக. ஸோ நம்ம வந்து பார்த்தா 2022 இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தா
நல்ல கண்டென்ட்டாக நம்ம வந்து பார்த்தா போஸ்ட் பண்ணோம் அண்ட் ரெகுலராக வந்து பார்த்தா நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ணோம். இப்போ 2021 வந்து பார்த்தா நான் வந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து போடுறது இல்லை. ஏன் அப்படின்னா நான் வந்து ஸ்கூல் 12th படிச்சுட்டு இங்கே இருந்தேன். ஸோ அந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்தனால என்னால் வந்து பார்த்தா ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து போட முடியல. ஸோ அதுக்கடுத்து காலேஜ் சேர்ந்தேன், அதுக்கடுத்து என்னால் ரெகுலராக வீடியோஸ் வந்து போட முடியல. ஸோ இனிமேல் 2022 நம்ம வீக்லி 2 வீடியோஸாவது கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தா அப்லோட் பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம். வருஷம் நம்ம சேனலில் அவ்வளோ பெரிய க்ரோத் இல்லைனாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தா நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து பார்த்தா கிடச்சிருக்காங்க. நம்ம வந்து ஸ்லோவாக ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தா பில்ட் பண்ணி நம்ம சேனல் வந்து பார்த்தா கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு இன்சிடெண்ட் வந்து பார்த்தா நடந்துச்சு. ஒரு 1 week வந்து இருக்கும், நான் வந்து மார்னிங் சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ அந்நேரம் வந்து பார்த்தா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து நீ ஃபைன் பண்ணி வந்து பேசிட்டு போனார். அவர் ஆக்சுவலாக ஆப்போசிட்ல இல்லை, பைக்கில் வந்து பார்த்தா போயிட்டு இருந்தார். நீ ஐடென்டிஃபை பண்ணி வண்டி திருப்பிட்டு வந்து என் கிட்டே நின்று பேசிகிட்டு வந்து பார்த்தா போனார். ஸோ நான் வந்து என் டே இன் மை லைஃப் வ்ளாக் அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்கேன், செக் பண்ணலாம், செக் பண்ணி பாருங்கள், ஐ கார்டில் லிங்க் இருக்கும். ஸோ அந்த மார்னிங் ரொட்டீனில் நான் வந்து பார்த்தா சைக்கிள் வந்து ஓடிட்டு இருந்தேன். அப்போ அவர் வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணார். உண்மையாகவே வந்து பார்த்தா அதெல்லாம் வேற லெவல் ஃபீலிங்கு. ஸோ நம்மளை ஒரு பர்சன் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வந்து பேசுகிறாங்க அப்படின்றது வந்து பார்த்தா ஒரு வேற லெவல் ஃபீலிங். ஸோ 2022 நம்ம கண்டிப்பாக குவாலிட்டியான கண்டென்ட், மாஸான கண்டென்ட், அந்த கண்டென்ட் எல்லாமே நம்ம வந்து பார்த்தா போஸ்ட் வந்து பண்ண போகிறோம், பண்ணுறோம். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். எல்லாருமே வந்து பார்த்தா நியூ இயரை மாஸாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ கொரோனா வந்துச்சு, அது வந்துச்சு, எல்லாமே கடுப்பாக தான் இருந்துச்சு, பட் பரவாயில்ல, நம்ம 2022 ராக் பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். நியூ இயர் ப்ளாக் நான் எடுப்பேனா எடுக்க மாட்டேன்னு சொல்லி தெரில. சப்போஸ் எங்கேயா வெளியே போனோம்னா நான் வந்து ஒரு சின்ன ப்ளாக் மாதிரி மேக் பண்ணி நியூ இயர் அன்றைக்கி வேணால் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக வீக்லி 2 வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். நம்ம வந்து முன்னாடி வந்து பார்த்தா பைக்கு, காரு, ஹெல்மெட் கண்டென்ட்டு, ரைடிங் ஜாக்கெட் கண்டென்ட்ஸ் தான் வந்து பார்த்தா பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதையும் தவிர வந்து பார்த்தா நான் இந்த வருஷம் கொஞ்சம் நிறைய கண்டென்ட்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த கார் ரிவ்யூஸ், இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் கார் ஷோரூமில் போய் வீடியோ எடுக்கிறது அண்ட் ஒரு ப்ளாக் மாதிரி நான் வந்து பார்த்தா எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து 2022 இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான கண்டென்ட்ஸ் வந்து நான் வந்து கொண்டு வரேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக எனக்கு தேவை. அப்போ தான் நான் மேலும் மேலும் வந்து வீடியோஸ் வந்து பண்ண முடியும். எல்லாம் இருக்கட்டும், எதுக்கு இந்த மாதிரி சட்டை போட்டிருக்காங்க, என்ன இதாங்க ஹேங்கரில் செஞ்சுட்டு இருந்துச்சு, டக்குனு எடுத்து போட்டேன், பனியன் போட்டு தான் வீடியோ வந்து எடிட் பண்ணிருந்தேன். இப்போ டைம் அரௌண்ட் வந்து பார்த்தா 10:40 இந்த ஆகுது, 31 ஆகும். இப்போ தான் நான் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணி முடித்தேன். ஸோ அதுக்கடுத்து நான் அந்த கண்டென்ட் வந்து பார்த்தா பேசிகிட்டு இருக்கேன். ரைட், 10:40 ஆகுது, 31/12/2021 இப்போ தான் வீடியோ வந்து நான் வந்து எடிட் பண்ணி வந்து முடித்தேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ ஃபார் ஆல் யூர் லவ் அண்ட் சப்போர்ட், கீப் சப்போர்ட்டிங். 2022 நம்ம வந்து ராக் பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம். இதோட 3வது தடவை சொல்கிறேன், மன்னிச்சிருங்க. ஸோ தேங்க்யூ கைஸ், பாய்.